பிரைஸ் லார்ட், ஹாப்பி நியூ இயர் 2023. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். ஒடுக்கமில்லாத விசாலம், யோபு 36:15-16. அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு காரியம் அதில் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்கிறது என்று சொல்லி, அதாவது ஆங்கிலத்தில் அதை பார்க்கும் பொழுது ஃப்ரம் தி ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் டு தி பிளேஸ் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னு இருக்கிறது. யோபு 36 பார்க்கும்போது ஃப்ரம் தி ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் என்று இருக்கிறது, அதாவது பிரச்சனை என்கிற ஒரு மிருகத்தின் வாயில மாட்டிக்கிட்டோம். அதிலேருந்து எங்கே ஆண்டவர் கொண்டு வருகிறாராம், விசாலமான இடத்திலும் அதாவது ஆசீர்வாதம் இடத்துக்கு இந்த நாளில் கொண்டு வருவேன் இந்த வருடத்தில் சொல்கிறார். அப்படியாக ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் அப்படின்ற பிரச்சனை என்கிற ஒரு மிருகத்தின் வாய்க்குள்ள மாட்டிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஒரு வேலை எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள போன வருடம் இருந்திருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். முதலாவது நம்ம யோபு 36:15-16 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீக்கலாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற அவர்கள் செவிகளை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது டு ஓப்பன் ஏரியா. இது யாருக்கு சொல்லப்படுகிறது? யோபுக்கு சொல்லப்படுகிறது. அவனோட சினோகிதன்னு சொல்றார். யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அந்த நேரத்தில் சொல்றான், இப்போ எல்லாவற்றையும் நீ இழந்துட்ட, நெருக்கம், சிறுமை, ஒடுக்கம் இவை எல்லாம் நீக்கி விசாலத்திலே வைப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக யோபுக்கு செய்யப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்தார், இறுதியில் இரட்டத்தினியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாளில் கூட எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ அதை இந்த நாளில் ஆண்டவர் இந்த வருடத்தில் இரட்டத்தினால் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுடைய பவஜன பந்தியை கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் போன பாதை ஒருவேளை செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக நிற்கும் பொழுது பார்வோன் பின்பாக வந்த காரியமாக பயந்த காரியமாக கூட இருக்கலாம். செங்கடல் மூடி இருக்கு, பார்வன் பின்னாடி பிடிக்க வந்துட்டான். அந்த டயத்துல அப்படி அழுகுறாங்க, ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப பயந்து அழுதார்கள். அப்படி சில டயத்துல நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருக்கலாம். அல்லது அப்படியாக ஒரு எலியாவை போல சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் பல ஆண்டவருக்கு பல அற்புதங்களை செய்து கூட தன்னை மிகுந்த சோர்ந்து போய் நாளைக்கு இந்த நேரம் ஒன்று அழித்து விடுவேன் என்று சொல்லுகிற காரியம் வந்த நேரத்துல, போதும் ஆண்டவர் நான் சாகிறேன், என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க என்று சூறை செடியில உட்கார்ந்து சோர்வடைந்த நேரமா கூட இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அநேக கூட்டம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், ஒன்னு வழியே தெரியல. சீஷர்கள்லாம் அவங்ககிட்ட சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து போதும்ப்பா, அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, மனாந்தரமான கிட்ட ஒரு கடை கூட இல்லை. ஆண்டவர் சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் நம்ம அனுப்பியிருக்கலாம். அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவது, நம்ம பணத்திற்கும் சில கஷ்டப்பட்டிருக்கலாம் போன வருடங்கள்ல. அதே மாதிரி பார்க்கும்போது கப்பல் சேதத்துல கடந்து போறாங்க, அது மிகுந்த ஒரு காற்று கடல் சூழ்ந்திருக்கிறது. பவுல் சீஷர்கள் படகுல இருக்காங்க, ஆனா இயேசு கிறிஸ்து இருக்காங்க, அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த டயத்து, ஐயோ நாங்க சாவ போறோமே, நாங்க ரட்சியும் நாங்க மடிய போகிறோமே என்று சொல்லி மிகுந்த கடினமான சூழ்நிலை. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யவில்லையே, அவர் தூங்கிட்டு இருக்கிற போல ஃபீல் பண்றேனே அப்படிங்கிற காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். இல்லை என்றால் தப்பி பிழைப்பதற்கு காரணமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படி என்று சொல்லி நம்பிக்கை முழுவதும் அற்று போகிற சூழ்நிலை கூட உங்களுக்கு இந்த போன வருடம் ஏற்பட்டிருக்கிறார். இது எல்லாம் ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் என்று சொல்கிறோம். அதே மாதிரிதான் யோபு கடந்து போனாரு, பிரச்சனை என்கிற சிங்கத்தின் வாய்க்குள்ளாக கடக்கிறாரு. அதிலேருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையில் போய் மாட்டினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், இரட்டத்தினியாக கர்த்தர் அவளுக்கு தந்திரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட அதைத்தான் உங்களை செய்ய போகிறார். ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு இந்த நிலைமைக்கு அனுப்பிட்டாங்க, இவங்களாகத்தான் நான் இந்த நிலைமைக்கு போனேன் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜோம் பண்ணும்போது நிச்சயமாக என்னை இரட்டத்தனியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் யோபோட சிநேகிதர் வந்து அவர் மிக தரைக்குறவா பேசினாங்க, இருந்தாலும் அவர்களை மன்னித்து யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையில் போய் மாட்டினார். அப்போ நாம செய்ய வேண்டிய காரியம் யோபு கூட்ட காரியத்துல காணப்படுகிறது, மூன்று காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று, இந்த பிரச்சனை வரும்போது எப்படியாவது பிரச்சனையிலேருந்து வெளில வந்து விடலாம் என்று நம்ம ஷார்ட்கட்டை பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுங்க, நீங்கள் ஷார்ட்கட்டை பார்க்காதீங்க. ஆண்டவர் எப்படியாக நடத்தி கொண்டு போறாரோ அப்படியே கடந்து போங்க. அப்போதான் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்க போகிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, யோபு ஒருவேளை இந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போதெல்லாம் நான் செத்து போறேன், என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட 10 முறை அவர் சொல்லியிருக்கார். அந்த அதிகாரம் முழுசா பார்க்கும்போது, முழு புஸ்தகத்துல ஆராய்ச்சி செய்யும் போது கிட்டத்தட்ட 10 முறை என்ன செத்து போறேன் அப்படின்னு சொல்லுகிறார்.
இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை கலந்து போகும்போது உயிரை மாய்த்து கொள்ளுகிற ஒரு எண்ணம் கூட வரலாம். அடுத்தது அவன் நம்பிக்கையை இழந்து திருப்படியுமாக பாவத்துக்கு கடந்து போயிருக்கிற சூழ்நிலை கூட ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் நம்ம வாழ்க்கையில கூட இப்படி அதிகமாக இந்த ஜாஸ் ஆஃப் ட்ரபுள்ல போகும்போது இந்த மூடு தான் நம்ம த்ரெட்டு பண்ணும். ஒன்று எப்படியாவது யாரை பிடிச்சாவது வெளியில வந்துடலாம் அந்த பிரச்சனையில அப்படின்னு நினைப்போம். இல்லாச்சி போதா, வாழ்ந்ததே போதும், நம்ம செத்து போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். மூன்றாவது, சி போது விசுவாசத்துல இருந்தது நம்ம உலக மக்களை போ பாவத்தில் இழந்து விடலாம் அப்படி என்று நம்ம நினைக்க தோணும். அது எல்லாம் நாம செய்யாத படிக்கு ஆண்டவருக்கு நீ இந்த வருடத்தில் முக்கியமாக நீங்க காத்து கொண்டிருங்கள். உண்மையை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மனுஷன் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீ மகிமைப்படுத்த வேண்டும். அவன் நம்மளுக்கு அவர் கிரியை மகிமைப்படுத்துங்க. அது மட்டுமல்லாமல் அவர் உபத்திரத்துல கொண்டு போய் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவர் போதிக்கிறவராக இருக்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக யோபு அதை ஏற்றுக்கொண்டார். யோபு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் இரட்டத்தினியாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அந்த நாளில் கூட நம்மளை பார்த்து சொல்லுங்கிற ஹொசியா அதிகாரத்துல 2 15 வசனம் இப்படி சொல்லிக்கிற, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகோர் என்றால் ட்ரபுள், நமக்கு ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் என்று சொன்னோம். அப்படி என்றால் பிரச்சனையின் நெருக்கத்துல யோபு கடந்து போனாரு. அதே மாதிரி நம்பிக்கையின் வாசலாக ஆகோர், ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு என்று பார்க்கும்போது, ஆகான் என்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமாக செய்து அவன் தேவனுக்கு தெரியாம சில காரியங்களை திருடி விடுகிறான். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் மிகப்பெரிய இழப்பையும் அவமானத்தையும் தோல்வியை கண்டாங்க. அதனால இந்த இடத்துல ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த நாள் ஆண்டவர் கூட எதையெல்லாம் நீங்க ஷேம்ஃபுல்லா நினைச்சீங்களோ, போன வருடத்துல இதெல்லாம் அசிங்கமாயிடுச்சு, ஷேம் ஆயிடுச்சு, நான் இதனால அசிங்கப்பட்ட வேதனைப்பட்ட நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் அழித்து அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை, நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகோர் என்றால் ட்ரபுள், பிரச்சனை என்ற அர்த்தம். பிரச்சனையின் பள்ளத்தாக்கை மாற்றி நம்பிக்கையின் வாசலாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால விசுவாசிங்க, ஆகோரின் பள்ளத்தாக்கு அல்ல, நம்பிக்கையின் வாசல் இந்த வருஷத்துல கொடுக்கிறார். மட்டுமல்லாத ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் அல்ல, நெருக்கத்தின் வாசல் அல்ல, நெருக்கம் அல்ல, ஒடுக்கம் அல்ல, அதையெல்லாம் நீக்கிவிட்டு விசாலத்தை கொடுக்கிறார். உங்களுடைய போஜன பந்தியை ஆண்டவர் அது கொழுமையான பதார்த்தத்தை நிரப்புறார் என்று பார்க்கும்போது அது ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கிறது, செழுமையை கொடுக்கிறது, இரண்டே உங்களுக்கு கொடுக்கிறார். நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். ஃப்ரெண்ட் ஜாஸ் ஆஃப் ட்ரபுள் டு தி பிளெஸிங் கொண்டு வைத்திருக்கிற. ரெண்டாவது, மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, எங்கெல்லாம் வேதனைப்பட்டேன் அப்புறம் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு சொல்லியிருந்தோம், அது நம்பிக்கையின் பள்ளத்தாக்க இந்த வருஷத்துல மாற்றுகிறான். நான் உங்களுக்கு துதிக்க விரும்புகிறேன். அப்ப ஆமாண்டவரே, எங்களோட ஆகோரின் பள்ளத்தாக்கை, நம்பிக்கையின் பள்ளத்தாக்கா நீங்க மாற்ற போவதற்காக நன்றி. எங்கள் ஒடுக்கத்தை நீக்கி விசாலத்தினை வைக்க போவதற்காக நன்றி. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர்.